ரெண்டு எழுதி வெட்டியா? மாட்டு வண்டியில் வந்தவங்க யாரும் விசாரிச்சிங்களாட்டையா? சார் அவங்க கூலி வளர்க்குறாங்க சார். வீட்டில் விசாரிச்சு பார்த்தா மாட்டு வண்டி எவனும் ஓட்டிட்டு போகிற மாதிரி சண்டைக்கு வராங்க சார். ஆத்திர திருநம்மளுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றாங்களா? யாரும் தெரியாது சார் உங்களுக்கு. மாணிக்கும் மண்டக்கா சயின்ஸ் சாப்பிட பண்ணுவாங்க, வேற யார் சாப்பிட செய்வா? அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சார். வர்றாங்க போகிறாங்க, காசு நீ கொடுத்தாங்க. மீன் மீனே 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 ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா ஐர மீன் இருக்காயா? ஐரு மீன் அழிஞ்சு பல வருஷம் ஆச்சுங்கய்யா. என்னத்தீங்கய்யா சொல்ல, என்னைக்கு வளப்பு மீன் உண்டுன்னு அணையில் போட்டாங்களோ அன்னைக்கே எல்லா ஐர மீனும் அழிஞ்சு வச்சுங்கய்யா. எப்படி வளப்பு மீன் எங்கேருந்தையா வருது? ரஷ்யா இத்தாலி கொண்டு வந்து இறக்குறாங்க. அது திங்கிறதுலாம் நம்ம ஊர் பாரம்பரிய மீனைத்தானங்கய்யா திங்குது. அப்படியா? இவங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லைங்கய்யா. இந்த மாணிக்கம் மண்ட கசாயமும் ஊருக்குள்ள இருக்காவாருங்க, விடவே கூடாதுங்கய்யா. நான் வாழ்ற மண்ணையை சுரண்டி திங்கிற அயோக்கிய பசங்கய்யா அவங்க. அப்படியா? அவங்க நான் பாத்துக்கிறேன், சார் சொல்ல வருவேன். நீ நான் மட்டும் வந்தா போதுமா? ஊர்ல யாரும் கூட்டு வருமாய்யா? ஓ அவ்வளவு பண்ணிருக்காங்களா அவங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சரிங்க சரி. என்ன ஜிம்மிக்கு கம்மல், யாராவது போன மாசம் அள்ளிட்டு போன மணல பூரா வேலைக்காகல எம்எல்ஏ மாமா கேக்குறாப்ல வச்சுக்கிட்டா இல்லைங்கிறோம். ஆத்துல வர்றதத்தையும் கொண்டு கொடுக்க முடியும், பாலைவனத்துல அள்ளிட்டு வர முடியும். அதான் மண்ட சொல்லி புரிய வைங்க மாப்பிள்ள, போன வருது. ஒரு லோடு என்ன செட்டா, பத்து லோடு கொண்டு வா, நான் மேடிக்கும். ஆமா ஆமா, கவலைப்படண்டா, வாங்கிடுவாரு. ஓ சரி சரி. என்ன மாப்பிள, சேட்டன் சேர்த்து வச்சத எங்க கொட்டணும் கேக்குறானா? ஆமா மாப்பிள, அவனுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்கா? அது வேறையா? இந்த தடவை மருந்து கழிவோட போண்டா கோழியும் வருதான். ஏன் சிக்கன் சிக்ஸி போய் போடவா? இல்ல மண்ட, எக்கச்சக்கமா வரவ காய்ச்சல செத்து போன கோழிங்க. என்கிட்ட வந்து தள்ளிவிடு. ரிஸ்கான வேலை மாப்பிள, ரேட்டு கேட்டு வாங்கிக்க. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் இங்க எல்லாம் குளிக்க கூடாது, கிளம்புடா. அவங்க ஓடி சொத்தா பாரா. ஏன் மண்ட இப்ப அவங்கள தோத்துறா? டிமிட்டு கலந்துருக்கியா? குளிச்சாங்கன்னா தோல் வந்து போகாதா? நான் கூப்பிடுறேன். சரியா? அண்ணே என்ன மீனா பிடிக்கிறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது, மாங்காய் பிடுங்குற மாதிரி தெரியுதா? இல்லை நாங்களாம் வலைய போட்டு தான் மீனே பிடிப்போம். நீ என்னடா சாக்க போட்டாலியா தான் கேட்டேன். ஏய் என்ன மல்லுக்கு நிற்கிறியா? பிறவே நாங்களாம் நாலு மீன் வித்தாத்தான் வீட்டில் அரிசி பொங்கி சாப்பிட முடியும். உன்ன மாதிரி டிம்மாட்டை கலக்கி ஆத்த நாரடிக்கு எங்களுக்கு தெரியாது. இந்த பொழப்புக்கு நாலு பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம். என்னடா சொன்ன, மணிக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன இந்த பக்கம் உனையா தேடி வந்தேன்? என்னையா? என்ன எதுக்கு? இன்ஸ்பெக்டர் குசியா. சரி உன்னை பார்க்கணுங்கிறாரு. இந்த போலீஸ் சாரு, நான் எந்த தப்பும் பண்ணல, வீணா ஓரம் எழுக்காம போங்க. உன்னை டேஷனையா கூப்பிட்டான்? பொதுவான இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கவனிச்சுட்டு போயா? அப்படியா, போங்க, உங்களையும் சேர்த்து கவனிச்சிருவோம். போங்கய்யா, நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன சார், ஐயா இல்லையா? ஐயா வந்துட்டாரியா? இவன் தான் போட்டு எம்எல்ஏ மாமாவும் எது எனக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. எங்கடா அவன் கூட்டாளி? ஐயா எனக்கு கூட்டாளிலாம் யாரும் இல்லைங்கய்யா. மண்ட மாமா ஒரு பாவம் அறியாதவருங்கய்யா. அவர் மேலே பழிய போட்ட ஆண்டவனுக்கே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. இலை ஐயா விட்டுருங்கய்யா.
ஏடையா அந்த ஃபோன் எடுங்க. இந்த நேரம் எந்த நாய் கூப்பிடறானோ. ஐயோ ஐயோ மண்டே தான் ஃபோன் பண்ணிருக்கேன். லவுட் ஸ்பீக்கர் போடியா, அதை ரெக்கார்ட் பண்ணியா? ஐயோ ஐயோ ரெக்கார்டா? மாப்பிளை யோ, உனக்கு மாணிக்கம்னு பேர் வச்சு கோயில் கட்டி கும்பிடணுமியா? என்ன மரியாதை கொடுக்குறியா? ஆஸ்பத்திரி கழிவு நாத்தம் கூட பரவாயில்லையா? இந்த போண்டா கோழி நாத்தம் இருக்கே, குடலை புடுங்கிருச்சியா? நம்ம டிராக்டர்ல ஏத்தி நைட் நைட் ஆத்துல கலந்து விட்டல, எப்படி மாமா புடிச்சிருந்தனா? அப்புறம் மாப்பிளை, ஆத்துல மணல்லாம் எங்க போட்டு வச்சிருக்க? மணல் அல்றதையும் போட்டு கொடுக்குறேன் ஐயா. ஹோட்டல்காரங்க பூரா தண்ணி தண்ணி கடந்து தவிச்சிருப்பாயில, கொஞ்சம் காசு பார்த்துட்டியா? திமிட்டு வாங்கிடணுமா இல்ல இருக்கிறதே போதுமா? என்னையா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், கம்முன் இருக்க? பேசியா என்ன செத்த போன மாதிரி கிடக்கு? போன ஆத்துல இதுல போட்டானா? பிசினஸ்ல இப்படிலாம் இருக்கப்படாதே. என்னடா அது, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ அவனுக்கு ஃபோன் போடுவேன், நீ எதுவும் பேசக்கூடாது, உடனே அவனை வர சொல்ற. அவன் வந்தான்னா நான் அவனை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்கிறேன். என்னடா ஐயா, நீங்கள் எது சொன்னாலும் சரிதாங்கய்யா. செல்ல கொடுத்தா படிக்கிறாங்களே. இப்போ அவன்டா கூப்பிடுறது? மாப்பிள்ளை கூப்பிடுறியா? ம், மாப்பிளை என்ன நான் பேசிட்டே இருக்கேன், கம்முன் இருக்க? மண்டை போதும் உன் டீட்டெயிலு. ஸோ நீ வாணி எப்பயும் மீட் பண்ணுற தென்னந்தோப்புக்கு வந்துரு. அதுதான் அந்த தென்னந்தோப்புக்கு வந்துரு. மாப்பிளை சரோஜா உசார் பண்ணிட்டியா, கில்லாடியா நீ? மண்டை நீ சொன்ன வரைக்கும் போதும், உடனே வேமா வா. மாப்பிள அவசரம், இந்த வந்துட்டு இல்லை வந்துட்டு. என்ன வீடியோ இதுல வேற சொல்லணுமா? ஏன் மாப்பிள, அப்ப சரோஜா வரவே இல்லையா? உனக்கு சரோஜா கான்ஸ்டபிள், இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஊருக்குள்ள இனிமே உலாவே விடக்கூடாதியா? இவங்களை தூக்கி உள்ள வைக்கணும்யா. சரிங்க, பண்ணிடுவோம் சார். அந்த பசங்க வந்திருக்காங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவியால தான் இவங்களை சிக்க வைக்க முடிஞ்சு. இவங்க மட்டும் இல்ல சார், தேனி கம்பம் போடி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். அஞ்சு மாவட்டத்தோட குடிநீர் ஆதாயமா இருக்கிற இந்த முல்லையாறு சார், நீ இந்த முல்லையாத்த மையமா வச்சு தேனிக்குள்ள எவன் தப்பு பண்ணாலும் அவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார். நதியில இணைக்கிறத அப்புறம் பார்ப்போம் சார், முதல்ல இருக்கிற நதியில பாதுகாப்போம் சார். மணல் கொள்ளையை தடுக்கணும்னு மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் சார், அதனால விவசாயம் செழிக்கணும் மக்களுக்கு புரிய வைப்போம் சார். ஆத்துல கழிவுகளை கொட்டுறதும் காலை கடனை முடிக்கிறதும் தவறுன்னு உணர செய்வோம் சார். இப்போ கொட்டக்கூடியாரே நாசமாக போச்சு சார், இனி இதை தடுக்கலைன்னா நம்ம நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது சார். ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம் பென்னிக்குயிக் வடிவமைத்த விவசாய சமுதாயம், வறட்சி போக்கி நம்மை காத்து வந்த முல்லைத்தாய் இன்று காணாமல் போன நதிகளோடு இணையப் போகிறாள். பிளாஸ்டிக் குப்பைகளோடு சாய கழிவுகளும் அவளோடு பயணிக்கின்றன. நியூட்ரினோ எனும் பூதம் அவளை விழுங்க காத்திருக்கிறது. இடையிடையே நாமும் அவளை மாசுபடுத்துகிறோம். திருடிச் செல்லும் மணலில் அவள் சிதறிப் போகிறாள். என்ன செய்து மீட்கப் போகிறோம் முல்லைத் தாயை?